tear your hearts, not your clothes. Come back to Yahweh, your God. Yovel 2:13. நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். இறையசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த பிள்ளைகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஒரு 5 வார்த்தைகளை மனதுக்குள் வாங்கிக் கொள்ளுங்கள். ரிப்பென்ட், ரிஃபார்ம், ரெனியூ, ரீஜுவனேட் அண்ட் ரீடெடிகேட். இவைகள்தான் தவக்காலத்தில் நாம் செய்ய வேண்டியது. புத்துணர்வு, புதுப்பித்தல், புனரமை, கிளர்ந்தெழு, மறு அர்ப்பணம். ஆக நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருடைய அருள், ஆசி, இரக்கம் இவைகளை பெறுவதற்கு நம்மையே தயாரிக்கின்ற இரக்கம் மிகுந்த காலம், தகுந்த காலம் என்றெல்லாம் வாசகம் படிக்கப்பட்டதை கேட்டோம். ஆக இந்த காலத்தில் நம்மிடம் எதிர்பார்க்கப்படுவது 1 தபம், 2 ஜபம், 3 ஈகை, 4 நோன்பு. இந்த 3 செய்ய இந்த தவக்காலத்தில் முயற்சிப்போம். அடக்கரும் புலன்கள் 5 அடக்கி ஆசையாம் அவை துடைக்க அறுத்தலும், நேச பாசம் எத்திரத்தும் வெய்யாத நிலையும், நின்பற்று அலால் ஓர்பற்று மற்றது உற்றிலேன் மெய்வருத்தி கூடாக்கி நிற்றலும். ஆக இந்த 5 அடக்கின்றவன்தான் ஒரு வீரன், மெய்வாய் கண் மூக்கு செவி. ஆக இவைகளை கண்டபடி விடுவது அல்ல, அவைகளை அடக்கி ஆள்வது. நான் அடிக்கடி சொல்கின்ற யானையை பழக்குகின்ற ஒரு நல்ல உதாரணம். யானை வலிமை மிகுந்தது, அதை பழக்கி அதனுடைய துதிக்கையை மிக மிக மெதுவாக குழந்தையை ஆசீர்வதிக்க கற்றுக் கொடுப்பது போல நம்மிடம் இருக்கக்கூடிய பல வகையான ஆக்ரோஷங்கள், வெறித்தனம், இவைகளை எல்லாம் அடக்கி, அடக்கரும் புலன்கள் 5 அடக்கி ஆசையாம் அவை துடைக்கறுத்தலும். இந்த பேராசை, ஆசை வேண்டும், ஆசைப்படு, கனவு காண்டு, இவைகளெல்லாம் நான் இன்னும் நன்றாக படித்து சிறப்பாக இருக்க வேண்டும், என் வாழ்வு சிறப்பாக அமைய வேண்டும், இவைகளெல்லாம் தேவை, வாழ்க்கையினுடைய மோட்டிவேஷன், உந்துதல். ஆனால் இந்த பேராசை பேரழிவுக்கு சென்று செல்லும். ஆக அவைகளை துடைக்க அறுத்தலும், அறவே இல்லாமல் இருத்தலும். நேச பாசம் எத்திரத்தும் வெய்யாத நிலை, பாசம் வேண்டும், நேசம் வேண்டும், ஆனால் அவைகள் வெறிகளாக இருத்தல் கூடாது. ஆக நிறைய கதை சொல்ல முடியும், நமக்கு நேரம் இல்லை. இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், ஒர்க்கிங் டே, அவை கொஞ்சம் வேகமாக உங்களை முடிக்கின்றேன். நேசப்பாசம் எத்திரத்தும் வெய்யாத நிலையும், நின்பற்று அலால் ஓர் பற்று மற்றது உற்றிலேன். இறைவா உம்மீது வச்சிருக்கிற பற்று மற்றும் தான் நிலையானதாக, ஆழமானதாக இருக்க வேண்டுமே தவிர வேறு பற்றுகள் அல்ல. மெய் வருத்தி கூடாக்கி நிற்றல், நம்முடைய உடலை வருத்தி கொள்ளுதல், அதுதான் மார்டிஃபிகேஷன் என்று சொல்லுவார்கள். நோன்பு இருத்தல், எதற்காக நோன்பு இருக்கிறோம்? பசி, பசி நம்மை என்ன செய்கிறது? ஒரு நிலைப்படுத்துகிறது. ஒரு பழமொழி இருக்குது, சமஸ்கிருத பழமொழி, லங்கனமே பரம ஔஷதம். 3 வார்த்தையும் சமஸ்கிருத வார்த்தை தான். லங்கனமே பரம ஔஷதம், லங்கனம்னா வயிற்றை காயப்போடுதல், பரம ஔஷதம் மிகச்சிறந்த மருந்து. தலைவலியா, காய்ச்சலா, வாந்தி பேதியா, எதா இருக்கட்டும், பட்டினி போடு, எல்லாம் சரியா போயிடும். லங்கனமே பரம ஔஷதம். இது நம்முடைய உடல் நோய்க்காக, நம்முடைய உடல் நலத்திற்காக, ஆன்ம நலத்திற்கும் இதுதான். உன்னுடைய வயிற்றை காயப்போடு, நோன்பிருத்தல். ஆக இந்த தவக்காலத்தில் நோன்பிருந்து 1 நம்முடைய மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு 1 பழமொழி இருக்குது. நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை உடலை வருத்தி உழைக்கிறோமோ, செயல்படுகிறோமோ, ஒரு காரியத்தை செய்கிறோமோ, அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு. சாதாரண உலகத்திலும் சரி, ஆன்மீக உலகத்திலும் சரி, அதை இந்த தவக்காலத்தில் செய்வோம். கடவுளின் அன்பு கொடையில் மகிழ்வதே மனமாற்றம்.
ஆகவே மனம் வருந்து, மனம் திருந்து, மனம் தளிர்த்து, ஃபாஸ்ட் ஃப்ரம் அண்ட் ஃபீஸ்ட் ஆன். இங்கே பீடத்தில் எழுதி வச்சுருக்கிறேன், அன்னமா மண்டபத்தில் பெருசாக எழுதி வச்சுருக்கிறேன். இப்படி போகும்போது வரும்போது பாருங்கள், ஒரு நாளைக்கு ஒன்று ஒரு நல்ல கருத்து என்னுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று, எவைகளிலிருந்து என்னுடைய எண்ணங்களை நான் இந்த நோன்பிருத்தல் வேண்டும், ஃபாஸ்ட் ஃப்ரம் கிரிட்டிசிசம் ரிசென்ட்மெண்ட் ஃபியர், ஃபீஸ்ட் ஆன் ப்ரைஸ் கண்டென்மெண்ட் ஃபெயில். இந்த மூன்றை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பார்ப்போம். கிரிட்டிசிசம், நம்மில் அநேகருக்கு இந்த நாக்கு இருக்குதே, எப்போ வேண்டுமானாலும் எதையாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு நிம்மதி. இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை, பொண்டாட்டியும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு பொழப்பு. இதை மாற்றிக்கொள்வோம் யாராக இருந்தாலும். ஒருவேளை நான் அப்படி இருக்கிறேனா என்று எண்ணி பார்ப்போம். இப்படி என்னுடைய மனைவி, மக்கள், குடும்பம், சமுதாயம் இவைகளை குறைபாடுடன் நோக்குகிறேனா அல்லது குறைபாடை கக்கி கொண்டிருக்கிறேனா, அவர்களை நாம் மாற்றிக்கொள்வோம். எப்படி மாற்ற வேண்டும்? இந்த உலகம் அழகான உலகம், இறைவன் இதை படைத்தார். என்னுடைய குடும்பம் இனிமையான குடும்பம், இறைவன் எனக்கு கொடுத்த குடும்பம். என் மனைவி, மக்கள், இதற்காக நான் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், புகழ்கிறேன், நன்றி கூறுகிறேன் என்று சொல்லுவோம். ரிசென்ட்மெண்ட், அடப்போ வேற வேலையே இல்லை அப்படின்னு முக்குவாங்க சில பேர் எது எடுத்தாலும். இது என்ன காரணம்? ரிசென்ட்மெண்ட், எனக்கு பிடிக்கவில்லை என்ற அர்த்தம். கோயிலுக்கு வாங்க, வேற வேலை இல்லை ஐயா, போய் சீக்கிரமாக ஏஞ்சி படி, பிள்ளைங்க முக்கும், நல்லா கொஞ்சம் தூங்கணும். ரிசென்ட்மெண்ட், அதுக்கு பேர் தான் ரிசென்ட்மெண்ட். கண்டென்ட்மெண்ட், அதுக்கு ஆப்போசிட் வந்து எஸ் நான் எழுந்து செய்வேன், தவக்காலத்தில் நான் ஜெபிப்பேன், தவக்காலத்தில் திருப்பலிக்கு செல்வேன், தவக்காலத்தில் சிலுவை பாதைக்கு செல்வேன், தவக்காலத்தில் நான் கொஞ்சம் நோன்பு இருப்பேன், தவக்காலத்தில் கொஞ்சம் சேர்த்து வைத்து ஏழைகளுக்கு உதவுவேன். இவைகள் எல்லாம் கண்டென்ட்மெண்ட். ஃபியர், அச்சம், எதுக்கு எடுத்தாலும் அச்சம். இந்த அச்சத்தை தவிர உச்சத்தை தொடுவாய். மன்னிக்கவும், எந்த நேரத்திலும் எது எடுத்தாலும் பயம் உன்னை ஆட்கொள்ள கூடாது. ஆண்டவர் நோடு இருக்கிறார். ஆகவே அன்பார்ந்த மக்களே, இந்த தவக்காலத்தில் கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் நினைச்சு பாருங்க. போறீங்க, டூ வீலரில் போறீங்க, பஸ்ஸில் போறீங்க, சைக்கிளில் போறீங்க, சும்மனே வெறுமனே இருப்பதை விட, அல்லது கண்கள் அப்படியே அலைய விட்டு இந்த போஸ்டர் ஒட்டியிருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு போகிறத விட, அன்றன்றைக்கு தியான பாடல் பாடுறோம் அல்லவா, அல்லது நற்செய்திக்கு முன்னாடி பாடுறோம் அல்லவா, அருமையான பாடல்கள் தவ காலத்தில் இருக்குமே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் என்னை காக்கின்றார், பாடிக்கிட்டு போகலாமே, ஒரு ஜபமும் ஆச்சு. தயை செய்வாய் நாதா, இன்னைக்கு தியான பாடல் பாடணும், பாடிட்டு போவோம். வீட்டில் பெருகும்போது பாடினா என்ன குறைஞ்சிருமா, குப்பை வராதா தொடப்பத்திலேருந்து? ஆக இப்படி எண்ணங்களை ஆண்டவருடைய இந்த சங்கீத வசனங்களால் நிரப்பி கொள்ளலாமே, அதனால் நம் உள்ளம் தூய்மை அடைகிறது, லேசாகிறது, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய வகையில் ஆண்டவருடைய ஒளி உன் வீட்டில் பிரகாசிக்கும். புறங்கூறுதலை தவிர்த்து பிறர் நலன் நாடு, வெறுப்பை நீக்கி இருப்பதை கொண்டு திருப்தி அடை, பயம் நீக்கி நம்பிக்கை கொள். ஹாவ் மெர்சி ஆன் மீ லார்ட், ஃபார் ஐ ஹவ் சின், அதுதான் தயவு செய்வாயினாதா என் பாவங்களை போக்கிறிடம். ஆக பிரசங்கம் முடிஞ்சிருச்சு, 8:50 தான். இந்த குறை சொல்லுவாங்க இல்லையா, எங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் இருக்குது, வேலை இருக்குது, இந்த சாமியார் ரொம்ப பிரசங்கத்தை நீட்டினார்னு முதல் வருஷம் சொன்னாங்க. ஒவ்வொரு நாளும் எங்கிட்ட டைம் இங்கே இருக்குது, இந்த ஸ்டாப் வாட்ச், 10 மேலே பிரசங்கம் போவார். இந்த குறைபாடை நீக்கு. ஆண்டவர் எனக்கு என்ன சொல்கிறார், தோக்கத்தில் சொன்ன பார்த்தீங்களா, அந்த டால்டா டின்ல சாப்பிட்டா தான் ருசின்னு, அது என்னன்னு தெரியுமா, அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, ஒரு ராஜா வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போகும்போது ஒரு அழகான குரத்தியை பார்த்தார். ஆஹா, இந்த குரத்தி ரொம்ப அழகாக இருக்கிறாளே, இவளை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த குரத்தியை அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டார். கூட்டிகிட்டு வந்து குரத்தி ட்ரெஸ் எல்லாம் போட்டு, ராஜாக்குரிய அந்த ராணிக்குரிய ட்ரெஸ்ஸு எல்லாம் நகை நட்டு எல்லாம் போட்டார். அதெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருந்தாங்க தான், குரத்தி ஏற்கனவே அழகு, இன்னும் இதெல்லாம் போட்டோன்னு ரொம்ப அழகு. ஆனால் இந்த குரத்திக்கு என்ன, அந்த மதியம் 12 போய் மறைஞ்சிக்குவாள், எங்கே போய் மறைஞ்சிக்குவான்னு தெரியாது, ஒரு 1/2 கழிச்சு தான் வருவாள். என்ன பண்ணுறான் அப்படின்னு ராஜா வேவு பார்த்தான். கடைசியில் பார்த்தா என்ன தெரியுமா, அந்த மாதிரி 1/2 இந்த குரத்தி செஞ்சால் போய் இந்த ராணிக்குரிய ட்ரெஸ் எல்லாம் களைஞ்சிட்டு பழைய குரத்தி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு
ஊசி மணி பாசி மணி எல்லாம் கழுத்தில் போட்டுக்கிட்டு அந்த டால்டா டென்ல கொஞ்சம் சோறை போட்டு நல்லா உழப்பி சாமியோ சாமியோ சாமியோன்னு ரெண்டு அப்பப்பி அப்புறம் தான் வந்தா. அடி என்னடி இப்படி பண்ணுற, நீ தான் இப்போ ஒரு அரசியாச்சே இப்படி பண்ணுறியன்னு கேட்டால், அதெல்லாம் இல்லை எனக்கு அப்படி சாப்பிட்டா தான் எனக்கு ஒரு திருப்தி அப்படின்னா. நாம் எப்படிப்பட்ட மக்கள்? அரச குருத்துவ திருக்குள கூட்டம். பேதுரு சொல்கின்றார், ராயப்பருடைய சொல்ற, அவ்வளவு பெருமையான மக்கள் எப்படி இருக்க வேண்டும்? கேள்விக்குறி, ஆன்சர் நீங்களே சொல்லிங்க. ரெண்டு. அடுத்தது இன்னொன்று நான் வந்து சொல்ல வந்தேன், நாம் எதை எப்படி செய்ய வேண்டும்? உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல், மிக சிறந்ததை நாம் நினைக்க வேண்டும், சாதாரணமானது கிடையாது. இந்த தவக்காலத்தில் நான் இறைவனுடைய பிள்ளை. இறைவனுடைய பிள்ளை என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு எல்லா விதமான சொகுசும் இருக்கிறது, அதை நான் பெற வேண்டும், ஆண்டவரிடம் நாடி தேடி வந்து பெற வேண்டும். எனவே இந்த தவக்காலத்தில் இன்னும் அதிகமாக நம்மையே உணர்வோம். அதற்குத்தான் உணர்வதற்கு இந்த சாம்பல் நம் நெற்றியிலே பூசப்படுகிறது. மனிதா நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்பதை கவனத்தில் கொள். முடி சார்ந்த மன்னரெல்லாம் பிடி சார்ந்த சாம்பலாகினர். இதெல்லாம் உண்மை தத்துவம். அப்படி இருக்கும் பொழுது நீயும் நானும் எதற்காக இந்த உலகத்தில் இவ்வளவு ஆட்டம் பாட்டம் வேணும்? தேவையில்லையே. ஆண்டவரே நீரே எனக்கு சரண் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய அருளை இறைவிடம் இறைஞ்சுவோம். Almighty and ever living God, create and make in us new and contrite hearts, that we worthily lament for our sins and acknowledge our brokenness. எல்லாமல்ல இறைவா, நீர் எல்லா மனிதர்களின் பாவங்களையும் மன்னித்து எங்களை புதிய பிறப்பாக இந்த தவக்காலத்தில் மாற்றிடும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன்.